வணக்கம் சிவாஜி முரசின் நேயர்களே. நடிகர் திலகம் 32 ஆண்டுகளுக்கு முன் ஒரு ஹீரோவாக 1952 தீபாவளி என்று அறிமுகமான போது ஒரு சிறந்த நடிகர் தமிழ் திரைக்கு வந்துவிட்டார் என்று பெருமைப்பட்டது தமிழ் பட உலகம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு 1982 ஆண்டு தமிழ் புத்தாண்டு தினத்தன்று வெளியான சங்கிலி படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டார் நடிகர் திலகத்தின் இளைய மகன் பிரபு. ஒரு நாள் பிரபுவுடன் பேசிக் கொண்டிருந்த போது பேச்சுவாக்கில் நீங்கள் யாரை பேட்டி காண விரும்புகிறீர்கள் என்று கேட்டோம். பிரபு சொன்ன பதில் நமக்கு வியப்பை தந்தது. அவர் சொன்ன பதில், நடிகர் திலகம் அவர்களை பேட்டி காண எனக்கு விருப்பம். பிரபுவின் இந்த ஆசையை பொம்மை நிறைவேற்ற முடியுமா, அல்லது பிரபுவின் விருப்பம் ஒரு கேள்விக்குறிதானா? சிம்மசொப்பனம் படப்பிடிப்பில் இருந்த நடிகர் திலகத்தை சந்தித்து பிரபுவின் விருப்பத்தை தெரிவித்த போது வழக்கம் போல ஹா ஹா என்று சிரித்துவிட்டு ஒரு சில வினாடிகள் சிந்தனையில் மூழ்கினார். சரி, பிரபு என்னை பேட்டி காண்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனால் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்டை பேட்டி காண்பது போல தொழில் சம்பந்தமான கேள்விகளைத்தான் கேட்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஒப்புக்கொண்டார் நடிகர் திலகம். நடிகர் திலகம் பேட்டியளிக்க ஒப்புக்கொண்டு விட்டார் என்பதை பிரபுவிடம் சொன்னபோது அவரது முகம் தாமரை பூவாய் மலர்ந்தது. ஆனால் எந்த மாதிரி என்ன கேள்விகளை கேட்பது என்ற யோசனையில் அமர்ந்த பிரபு, சரி சார், நாளை மாலை கேள்விகளுடன் தயாராய் வீட்டில் இருக்கிறேன், அப்பாவிடம் பேட்டி காணும் நேரத்தை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை சுமார் 5 மணிக்கெல்லாம் மாடியில் இருந்து வரவேற்பறைக்கு வந்துவிட்டார் சிவாஜி கணேசன். வந்திருந்த பார்வையாளர்களிடம் நலம் விசாரித்துக் கொண்டிருந்த போது வெளியே ரசிகர்களிடம் பேசிவிட்டு வந்து நடிகர் திலகத்தின் அருகில் வந்து நின்று கொண்டார் பிரபு. வாங்க சார், என்னை பேட்டி காண வந்திருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம், இப்படி உட்காருங்கள் என்று நகைச்சுவையாக சொல்லியபடியே பிரபுவை தம் அருகில் இருந்த நாட்காலியில் அமரச் சொன்னார். அதுவரையில் தைரியமாக இருந்த பிரபு பதில் எதுவும் சொல்லாமல் குழிவிடும் கண்ணங்களில் மகிழ்ச்சி நிரம்ப அமர்ந்தார். பேட்டியை ஆரம்பிக்கலாமா, முதல் கேள்வியை கேள் என்றார் நடிகர் திலகம். பிரபு தம் பாக்கெட்டில் கேள்விகளை குறித்து வைத்திருந்த ஒரு தாளை வெளியே எடுத்தார். தம்மை கேள்வி கேட்க பிரபு தயங்குவதை அறிந்த சிவாஜி தைரியமாக கேள் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி முதல் கேள்வியை பிரபுவிடம் இருந்து வரவழைத்து விட்டார். நடிகர் திலகம் அவர்களே, நடிப்பின் பிறப்பிடம் எது என்று கருதுகிறீர்கள்? பிரபுவின் முதல் கேள்வி இதுதான். பரவாயில்லையே, முதல் கேள்வியே ஜோராக இருக்கிறதே என்ற நடிகர் திலகம் பதிலை தொடர்ந்தார். இல்லாததை கற்பனை செய்து காட்டும்போது அட நடிக்கிறான் பாரா என்று சொல்வார்கள். நடிப்பு சம்பந்தமாக முதலில் வந்த வார்த்தை இதுதான். இது எப்போது தோன்றியது என்பது தெரியாது, ஆனால் மனிதன் எப்போது பிறந்தானோ அப்போது இந்த வார்த்தையும் உண்டாகியிருக்கலாம். சரி, அடுத்த கேள்வியை கேளு. நீங்கள் சினிமாவில் நுழையும் போது புதுமுகங்களுக்கு இருந்த வாய்ப்புக்கும் இப்போது இருப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி குறிப்பிட விரும்புகிறீர்கள்? நடிகர் திலகம் சிரித்துக் கொண்டே, நான் சினிமாவில் நுழைந்த போது பட்ட சிரமத்தை தெரிந்து கொள்ள இப்படி ஒரு கேள்வியா? ஒரு மண்டலம் கடும் விரதம் இருந்து பசி பட்டினியுடன் 45 மைல் நடந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசிப்பதற்கும், ஒரு நாள் விரதம் இருந்து பக்கத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு சென்று தரிசிப்பதற்கும் உள்ள வித்தியாசம்தான். என்னுடைய இந்த பதிலுக்கு களங்கம் கற்பிக்க கூடாது, ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் என்றார் சிவாஜி. அடுத்த கேள்வியை கேட்கிறார் பிரபு. ஒரு கதாநாயகனாக புகழ் பெற்று விளங்கிய அந்த காலத்தில் உங்களது வாலிப வயதில் வயதானவராக நடித்தீர்களே, அது உங்கள் இமேஜை பாதிக்கும் என்று அப்போது நினைக்கவில்லையா? இந்த கேள்வி எதனால் கேட்கிறேன் என்றால், அந்த கால ஆடியன்ஸுக்கும் இன்றைய ரசிகர்களுக்கும் நிறைய வேறுபாடு என்பதனால். தமிழ் பட ரசிகர்களிடம் ஒரு தனிப்பட்ட விசேஷ குணம் உண்டு. ஒரு இளவயது நடிகன் கிழவனாக நடித்தால் ஏன் கிழவனாக நடித்தாய் என்று கேட்க மாட்டார்கள். ஆனால் ஒரு வயதான நடிகர் இளைஞன் வேடத்தை போட்டால் அவ்வளவுதான், நீ ஏன் இளைஞனாக நடிக்கிறாய் என்று கேட்பார்கள். இதை அப்போதே நான் உணர்ந்து இருந்ததால் வயதான வேடத்தை ஏற்கும் போது இமேஜ் பாதிக்கப்படும் என்று எண்ணவில்லை. பிரபுவிடம் இருந்து வந்த அடுத்த கேள்வி சற்று வித்தியாசமாகவே இருந்தது. இன்றைய படங்களில் நடிக்க மேக்கப் அவசியமில்லை என்கிற நிலை வந்துவிட்டது, ஆனால் நடிகனுக்கு மேக்கப் அவசியம் என்று நினைக்கிறேன், உங்கள் கருத்து என்ன? சில வினாடிகள் யோசித்தபின் பதிலை தந்தார் நடிகர் திலகம். ரொம்ப நல்ல கேள்வியை கேட்டுவிட்டாய், இந்த மாதிரி ஒரு கேள்வியை யாராவது கேட்க வேண்டும், பதில் சொல்ல வேண்டும் என்று நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்து கொண்டிருந்தேன்.
நடிப்புக்கலை எப்போது தோன்றியதோ அப்போதே மேக்கப் கலையும் தோன்றிவிட்டது. மேக்கப் இல்லாமல் நடிப்பது என்பது கற்பனை செய்ய முடியாத சமாச்சாரம். டாக்டராக கொலைகாரனாக நடிக்கும் போது அந்தந்த பாத்திரத்துக்கு ஏற்ப மேக்கப் போட்டால்தான் வேடத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ள முடியும். மேக்கப் போடாவிட்டால் நடிக்கும் போது ராமசாமி டாக்டராக முடியாது, ராமசாமியாகத்தான் இருக்க முடியும். ஒரு இளைஞன் இளைஞனாக நடிக்கும் போது அரும்பு மீசை, கிருதா, அரைக்கை பனியன் போட்டுக்கொண்டு நடிக்கலாம். ஆனால் அந்த இளைஞனே வயதானவனாக நடிக்க வேண்டுமானால் என்ன செய்வான்? மேக்கப் போட்டுத்தான் ஆக வேண்டும். வேடத்திற்கு ஏற்ற உருவத்தை நமக்கு தருவது மேக்கப் கலை. மேக்கப் போடாமல் நடித்தால் சாதாரண மனிதனாகத்தான் மக்கள் மத்தியில் தோன்றுவான். மேக்கப் இல்லாமல் நடிக்கலாம் என்பது அரை வேக்காடுகள் வேண்டுமானால் சொல்லலாம். ஸ்பென்சர் டிரேசி ஹாலிவுட் படங்களில் பிரபல நடிகராக விளங்கியவர். சில படங்களில் மேக்கப் இல்லாமல் நடித்த அவரை மேக்கப் பற்றி கேட்டபோது கூறினார், என்னுடைய முகத்தில் சுருக்கக்கோடுகள் விழ வேண்டும் என்பதற்காக பல நாட்கள் கடுமையான பயிற்சி பெற்றேன். மேக்கப் போடாமல் நடித்தேன், ஆனால் எல்லா படங்களில் மேக்கப் போடாமல் என்னால் நடிக்க முடியாது. காரணம், மேக்கப் போடாமல் நடித்தால் ஓரிரு படங்களுக்கு மேல் கதாபாத்திர இமேஜை கொடுக்க முடியாது என்றார் ஸ்பென்சர் டிரேசி. இப்போது நீயே யோசித்துப்பார், அந்த ஸ்பென்சர் டிரேசியை ஹாம்லெட்டாக நடித்தால் முகத்தில் அந்த சுருக்கக் கோடுகளுடன் நடிக்க முடியுமா? ஹாம்லெட்டாக மாற வேண்டுமானால் அதற்கேற்ப மேக்கப் போட்டுத்தானே ஆக வேண்டும். சில முகங்களுக்கு மேக்கப் போட்டாலும் போடாவிட்டாலும் ஒரே மாதிரி இருக்கும். அதற்கு காங்கிரீட் ஃபேஸ் என்று சொல்வார்கள். அதை பார்க்கவா ரசிகர்கள் காசு கொடுத்து வருகிறார்கள்? என்ன, நான் சொன்னது புரிந்ததா? இந்த நீண்ட பதிலை சொல்லும் போது குருவிடம் பாடம் கேட்கும் மாணவனைப் போல தம்மையே பார்த்து மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருந்த பிரபுவின் சிந்தனையை கலைத்தார் நடிகர் திலகம்.